ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் எபிசோடில் டாங் ஹீரோயின்கிட்ட பிரயான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொன்னதுனால ஹீரோயினும் பிரயான் கிட்ட அந்த மேட்டரை பற்றி கேட்கும்போது பிரயான் இதெல்லாம் டாங் தானே உங்ககிட்ட சொன்னான்னு சொல்லி டாங் கூட சண்டை போட போவான். அதை ஹீரோயின் தடுக்கும்போது ஹீரோயினையும் கிஸ் பண்ணுவான். இப்போ மறுபடியும் ஹீரோயினை கிஸ் பண்ண போகும்போது அவளும் கிஸ் பண்ண வரான் அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். பட் அவனோட ரியாக்ஷனை பார்த்து பிரயான் சிரிச்சிட்டே அங்கேருந்து போயிடுவான். இங்கே ஹீரோயினுக்கும் பிரயான் ரொம்பவே டேஞ்சரஸ், அவனால் டாங்க்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணி தன்னோட பட்லர்கிட்ட லெனியோட ஃபோட்டோ காமிச்சு, இந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் எனக்கு வேணும், அவளை கண்டுபிடிச்சதே என்கிட்ட குட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு டாங்கோட அப்பாவையும் மீட் பண்ண போவாங்க. டாங்கோட அப்பா கிட்ட டாங்க்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, அவனை நீங்கள் தான் காப்பாற்றணும், அவனை நீங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவனோட அப்பாவும் டாங் தானே வெளியே போனால் நான் எதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணோம், அவன் என் பேச்சை கேட்கல, நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆட்கள்கிட்டையும் எவனாவது அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணீங்க அப்புறம் உங்களை நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவான். பட் ஹீரோயினும் திரும்ப திரும்ப அங்கள்கிட்ட கேட்டுட்டே இருப்பான். அப்பா அவரும் ஒரு மாஃபியா பையனை இதை கூட ஹேண்டில் பண்ண முடியலன்னா ஃப்யூச்சரில் என்னோட கேங்காக அவன் எப்படி பார்த்துப்பான், அதனால இதை அவன் தான் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. காலேஜில் டாங்கோட சேஃப்டிக்காக ஹீரோயின் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ நமிதா டாங்கோட கையை பிடிச்சிட்டு போகிறத பார்த்துட்டு அவளை பாரு, ஒப்பாவோட கையை எப்படி அவள் பிடிக்கலாம், அவள் ஜஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் தான், நான் ஒப்பாவோட ஃப்யூச்சர் ஒய்ஃப், அவள் எப்படி இந்த மாதிரி ஒப்பாவோட கையை பிடிக்கலாம் அப்படின்னு பின்னாடி இருந்து திட்டிக்கிட்டே இருப்பாள். அப்போ பின்னாடி வர ஹீரோவும், நீ என்ன தனியாக நின்று புலம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான். நீ எப்போ வந்த நான் ஒப்பாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாள். உனக்கு வேறு வேலையே இல்லையா, அவன் தான் உன்னை மதிக்க மாட்டேங்கிறனால நீ எதுக்கு இன்னும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் இப்போ ஒப்பாவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ டேஞ்சரஸான பர்சன், ஸோ உன்னோட மைண்டில் என்ன பிளான் ஓடுதுன்னு தெரியாது, அதனால தான் நான் ஒப்பாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். நெக்ஸ்ட்டு ஹீரோயினோட பட்லர் லெனியை கண்டுபிடிச்சதுனால மண்டே இப்போ லெனியை மீட் பண்ண போவான். அப்போ அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும், நம்மளோட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு, லெனி கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருக்கும்போது இப்போ அவளை அங்கே வந்து பேசுவாள். இப்போ லெனியும் அங்கே வந்து, என்ன ரெண்டு பேரும் ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பான். ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இப்போவே பிரயாணுக்கு கால் பண்ணி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரயானுக்கு கால் பண்ணா பிரயான் செல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும். என்னடா இது, நம்மளோட மொத்த பிளானும் இப்படியே சொத்த பிரிச்சே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அவளோட பிளான் என்னன்னா, லெனி பிரயானோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, ஸோ அவளை கடத்தி வச்சுட்டு ஹீரோ கிட்ட டாங்கை அட்டாக் பண்ண என்ன பிளான் வச்சிருக்கான்னு கேட்டால் அவன் சொல்லுவான் அப்படின்னு திங்க் பண்ணி தான் லெனியை பணைய கைதியாக வைக்கிறதுக்கு தான் அவளை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. இப்போ அவளோட டோட்டல் பிளானும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணான்னு தெரியாமல் பிளான் பிக்கு போகலான்னு டிசைட் பண்ணுறாங்க. பட் பிளான் பின்னு அவங்க ஆல்ரெடி ஒன்று யோசிக்கவே இல்லை. அந்த பிளேஸுக்கு மண்டு கூப்பிட்டதுனால டாங்கும் வரும், கூடவே நமிதாவும் வருவா. நெக்ஸ்ட் டாங் லெனிக்கிட்ட, உண்மையாகவே லாஸ்ட் இயர் என்ன நடந்தது, பிரயான் உன சீட் பண்ணிட்டானா, உன்னை ஏமாற்றிட்டானா அப்படின்னு கேட்கும்போது பிரயான் ஒரு மர்டரர் அப்படின்னு சொல்லவும் நமிதா அதை நம்ப மாட்டான், இல்லை எனக்கு என்னமே டவுட்டாக இருக்குது, உண்மையாகவே அது பிரயானோட குழந்தை தானா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கும். அவளும் கொஞ்சம் காண்டாயிருவா. இப்போதான் லெனியோட ஆட்டிடியூடை பார்த்து டாங் வீடாக ஃபீல் பண்ணுவான். எப்படி ஒரு பொண்ணு கூப்பிட்ட உடனே தனியாக இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் வந்தா அப்படின்னு சொல்லி அவனுக்கு டவுட் வரும். நமக்கு இந்த பிளேஸ் சேஃப் கிடையாது, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அங்கேருந்து கூப்பிட்டு போக ட்ரை பண்ணுவான். பட் லெனியோட ஆட்கள் எல்லாரும் அவங்கள பிடிச்சிருவாங்க. இப்போதான் லெனி தன்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை சொல்லுவான், நான் டிராகன் கேங் பாஸோட பொண்ணு அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் டிராகன் கேங்கா, நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லுவான். அதனால் பட்லரும் அவகிட்ட, டிராகன் கேங் ரொம்பவே மோசமான கேங், அவங்க இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் டிராஃபிக்கிங்கும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாள். இவ்வளோ சீரியஸாக பேசினாலும் ஹீரோயின் அங்கேருந்துட்டு அப்போ அவங்க ரொம்பவே ரிச்சாக இருப்பாங்கள்ல அப்படின்னு தான் சொல்லுவாள். இப்போ டாங்குல் எண்ணிக்கிட்ட, நம்ம கேங்குக்குள்ளே எந்த ஃபைட்டுமே கிடையாது, வேறு எதுக்கு நீ எங்களை பிடிச்சி வச்சுருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் மண்டோட ஃபோன் கான்வர்சேஷனை கேட்டேன், அவள் என்ன பணைய கைதியாக வைக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கா, அதனால தான் அதை நான் இப்போ ரிவர்ஸாக பண்ண போகிறேன், உங்களை எல்லாத்தையும் பணைய கைதியை வச்சு உங்கள் கேங்கிட்ட வந்து காசு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள். இந்த டைம் ஹீரோயினோட பட்லரும், நீங்கள் எதுக்கும் ஒரி பண்ணாதீங்க மிஸ், நான் இருக்கேன்ல, நான் உங்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெனியோட பாடிகார்ட்ஸ் முன்னாடி போயிட்டு, யாராக இருந்தாலும் சரி சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லி நெஞ்சை நிமித்திட்டு நிற்கவும், அங்கே இப்போ ஒரு பல்கான ஆள் வரும், அண்ணாண்ணா நீங்கள் ஃபஸ்ட்டு வர வேண்டாண்ணா, அந்த சின்ன பையனை கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு சண்டை போடுவான். பட் அந்த ஃபைட்டில் கூட வின் பண்ண மாட்டான், லாஸ்ட்டில் இவன் தான் அடி வாங்கிட்டு வருவான். இப்போ அங்கேருந்து நாலு ஆள்லேயும் ஒரு ஆள் அவுட் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு டாங், நமிதா அண்ட் ஹீரோயின் தான் இருப்பாங்க. அதனால் நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக டாங் அவங்க கூட போய் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பான். நல்லா தான் ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பான், பட் இருந்தாலும் அவங்களுக்கு இவனால் டஃப் கொடுக்க முடியாது. அந்த டைம் அங்கே உள்ள ஒரு ஆள்
இரும்பு கம்பி எடுத்து டாங்கை அடிக்க போகும். அதை பார்க்குற ஹீரோயின் அவனை போய் ஸ்டாப் பண்ணுறதுக்காக இல்லை ஒப்பா மேலே அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அங்கே போய் நின்று அழுதுட்டு நிற்பான். அதனால அவனும் நீ ஏன் இடையில வர அப்படின்னு சொல்லி அவளை அடிக்க போக இந்த டைம் கரெக்டாக பிரையான் என்ட்ரி கொடுத்து அங்கே எல்லாருக்குடையும் சண்டை போடுவான். டாங்குக்கும் ரொம்பவே அடிபட்டுருக்கிறதுனால அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாரையும் அனுப்பிட்டு இப்போ மற்றவங்க கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த டைம் அங்கே லெனி வரவும் நீ தான் இந்த கேம்பஸ் ஃபுல்லாக ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணது, நான் அப்போ கூட உன்னை விட்டுட்டேன், மறுபடியும் எதுக்கு என்னோட லைஃப்பில் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நீ என்னும் ஏமலையும் டேன்மலையும் கோபமாக இருக்க, நான் ஜஸ்ட் அவங்க கூட ஃபன் பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவான். என்ன ஃபன், அவன் என்னோடய ஃப்ரெண்டு, அவன் இப்போ உன்னை லைக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லவும் நான் இதெல்லாம் உன்னால தான் பண்ணேன், நீ என்ன இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்தேன், என்கிட்ட ஃபுல்லாக அந்த டான் கேங் பொண்ணை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருந்தேன், அதாவது மண்டுவை பற்றி தான் பேசிக்கிட்டே இருந்தேன், அதனால தான் நானும் டேன் கூட அஃபேர் வச்சேன், இது ஃபன்னுக்காக தான், அதனால தான் நான் அவனால் ப்ரெக்னென்ட் ஆனாலுமே என்னால் அவனை லைக் பண்ண முடியாது, எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு வெக்கமே இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ பிரயாணம் அதுக்கான ரீசன் நான் மாஃபியா கேங்கோட பையங்கிறது தானே, எனக்கு ஒன்றை பற்றி நல்லா தெரியும் அண்ட் எனக்கு உன்மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அப்படின்னு சொன்னதும் அப்படியே ஓகே அப்போ நீ அடி வாங்கு, நீ என் கால் கீழே விழுற வரைக்கும் அடி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளோட மென்ன வச்சு அவனை அடிப்பான். இந்த சைட் டாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சேன், பட் இருந்தாலும் லாஸ்ட்டில் அவனுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவளுக்கு இன்னொரு ஜீவனோட ஞாபகம் வரும். ஐயோ பிரையான் அங்கே வந்தானே அவனுக்கு என்ன ஆயிருக்கும், அவன் இன்னும் அந்த பிளேஸில் தான் இருப்பானா அப்படின்னு சொல்லி இப்போ பிரயாணம் தேடி அந்த பிளேஸுக்கு ஓடுவான். இந்த டைம் பிரயாணம் கான்ஷியஸ்க்கு வர ஹீரோயினை பார்த்ததும் நீ எனக்காகவே திரும்பவும் வந்த அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தில் ஹீரோயினை ஹக் பண்ணும். அப்போ அவளும் ஏ உனக்கு அடிபட்டுருக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள். அதுக்கு பிரையா டாக்டரை எப்போ வேணால் பார்த்துக்கலாம், ஆனால் உடனே இந்த சான்ஸ் விட்டால் இன்னொரு டைம் நீ என்னை ஹக் பண்ண விட மாட்டேன், அதனால நான் இப்போவே கொஞ்ச நேரம் ஹக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளை ஹக் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ லெனியும் அவளோட அப்பாவும் பேசிகிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. லெனியோட அப்பா நீ ஏன் அந்த பசங்க கூட வம்பிருக்கிறான், அவங்க அப்பா எல்லாருமே மாஃபியா கேங் அப்படின்னு சொல்லும்போது லெனியா அவங்க அப்பா ரேஞ்சுக்கெலாம் அவங்களாம் ஒர்த்து கிடையாது அண்ட் அவங்க இது வரைக்கும் எந்த பிஸ்னஸும் சேர்ந்து பண்ணதில்லை அப்படின்னு சொல்லவும் லெனியோட அப்பா டாங் கேங்கும் பிரையான் கேங்கும் மேரேஜ் மூலமாக இணைய போகுது, அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கொடுத்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் பிரையானை கண்டிப்பாக யாரையும் மேரேஜ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மூணு கேங்கையும் ஒருத்தர் கொடுத்து சண்டைப்பட வைப்பேன், அவங்களுக்குள்ள வீக்னஸ் அந்த பொண்ணு தான், அதுவும் அந்த ஸ்டூப்பிட் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லுவாள். மண்டு பிரையான் கிட்ட நம்ம ஏன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லக்கூடாது இதை பற்றி அப்படின்னு கேட்கும்போது எனக்கு நமக்குள்ள கேங் ஃபைட் வர்றது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் டாங்க்கு என்னாச்சு அப்படின்னு கேட்பான். என்னாச்சு எல்லாம் அதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு, அவனும் நமிதாவும் தான் நல்ல மேட்ச்சு, நானே அவனோட இடத்துல இருந்தாலும் நானும் நமிதாவை தான் சூஸ் பண்ணியிருப்பேன், நமிதா என்னை விட அழகாகவும் இருக்கா அறிவாகவும் இருக்கா அப்படின்னு சொல்லவும் ஹீரோ இப்போ அது எல்லாமே மார்க்கெட்டிங்கில் உள்ள பேக்கேஜிங் தான், இங்கே எல்லாமே பிஸ்னஸ் தான், உனக்கு எதுக்கு டாங்க பிடிக்கும், அவன் ஹேண்ட்ஸமாக இருக்கான் கூலாக இருக்கான்னு சொன்னேன், ஸோ இங்கே எல்லாருமே பார்க்குறது அவுட்டர் அப்பியரன்ஸ் தான், அவங்களோட பேக்கேஜிங் நல்லா இருக்கான்னு பார்ப்போமே தவிர அவங்களோட இன்னர் சைடில் நம்ம பார்க்கவே மாட்டோம், அந்த ஸ்டஃப் நல்லா இல்லாமல் கூட இருக்கலாம் பட் நம்ம கடையிலலாம் திங்ஸ் வாங்குறது இல்லையா அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினும் ட்ரூ லவ்னு ஒன்றும் கிடையாதா, உனக்கு அது மேலாம் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது என்னோட லவ்வை வச்சு நீ அதை தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி இப்போ அவனோட லவ் ஸ்டோரியை சொல்லுவான். லெனியும் நானும் அப்ராட்ல இருக்கும்போதே டேட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுக்கு பிறகு தாய்லாண்ட் வந்த பிறகு ரெண்டு பேரும் எங்களோட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தோம், அப்போ என்னோட ஃப்ரெண்டு டேனும் அவன் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்கான், எனக்கு லேட்டராக தான் அவங்க ரெண்டு பேருக்கும் அஃபேர் இருந்தது தெரிஞ்சிச்சு, அப்போ நான் டேன்மில் ரொம்பவே கோவப்பட்டு அவங்ககிட்ட சண்டைலாம் போட்டேன், பட் அப்போவும் லெனி கூலாக வந்து நான் லோன்லேயே இருந்தேன், இது ஜஸ்ட் டைம் பாஸ் தான் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆச்சு, அதுக்கப்புறம் அவள் கன்சீவாக இருந்தான்னு சொல்லி காலேஜ் ஃபுல்லாக ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு, நான் தான் அதுக்கு காரணம், நான் தான் அவளை ஏமாத்திட்டேன்னு, அதனால டானோ அவனாவே முன்னாடி வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் எல்லாருக்கிட்டேயும், பட் அதை பாதி பேர் நம்பினாங்க பாதி பேர் நம்பலை, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். மண்டுவும் நான் உன் லவ் ஸ்டோரியிலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் நீ விரிஜின் தானேன்னு சொல்லி அவனை டீஸ் பண்ணுவோம். அவனும் பதிலுக்கு ஓ அப்படியா, அப்போ நீ இப்போ எங்கள் வீட்டில் தானே இருக்க, நம்ம அவனை ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயினும் இப்போ அவனை தள்ளி விட்டுட்டு ஓடிப்போவான். நெக்ஸ்ட் இங்கே வீட்டுக்கு வந்தால் டாங் மண்டையில் கெட்டு போட்டு உட்காந்துட்டு இருப்பான். அவனை பார்த்ததும் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டு தான் அவனுக்கே ஷாக் ஆயிரும், என்ன இது இப்படிலாம் நம்மகிட்ட கொஸ்டின் கேட்குறாளே அப்படின்னு. நெக்ஸ்ட் என்னோட பேரண்ட்ஸ் எப்படி ஒன்று உள்ளே அலோவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவங்க என்ன வெல்கம் பண்ணல அப்படின்னு சொல்லவும் ஓகே அவங்க வீட்டில் இல்லை போல எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் உள்ளே போயிடுவான். இவனுக்கு இப்போ ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்கும், இவன் என்ன இப்படி சடனாக சேஞ்ச் ஆகிட்டாலே அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். நமக்குமே டவுட் வரும் என்ன ஹீரோயின் திருந்திட்டாளா அப்படின்னு பார்த்தா இப்போ பாத்ரூம் கண்ணடியை பார்த்துட்டு ஐ ஜாலி கண்டிப்பாக அவன் ஸ்டன்னாக இருப்பான், என்னோட மார்க்கெட்டிங் வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்,
இன்னும் கொஞ்ச நாள்லையே அவன் ஏன் பின்னாடி சுற்றிட்டு வருவான். பிரையான் சொன்னது பிரில்லியன்ட் பிளான், ஸோ நான் அதை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு அவன் சொன்னதை கரெக்டாக தப்பாக புரிஞ்சிட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் காலேஜுக்கு போக ரொம்பவே கொடூரமாக கிளம்பிட்டு வருவான். இதை பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கே அடையாளம் தெரியுது, நீ யாரு அப்படின்னு கேட்டால், நான் தான் உங்கள் பொண்ணு, நான் மேக்கப் போட்டிருக்கேன், உங்களுக்கு அடையாளம் தெரியலையா, இதுதான் நியூ ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போவான். இங்கே பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் இவளுக்கு என்னாச்சு, ஆல்ரெடி நட்டு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், இப்போ என்ன ஃபுல்லாக இல்லாமல் போயிருச்சா என்ன அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பிரையானுக்கு கால் பண்ணி நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் பேஸ்கெட் பால் கிரவுண்டில் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல, ஓகே நான் ஒன்றை தேடி தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளோட இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அங்கே கொண்டு போயிட்டு அவனுக்கு முன்னாடி ஒரு சாங்கை ப்ளே பண்ணி காமிப்பான். அவளும் அவளோட பட்லரும் சேர்ந்து போடுற ஆட்டத்தை ஹீரோவளை பார்க்க முடியாது, அப்படி ஒரு டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாள். லாஸ்ட்டில் இப்போ பர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டு ஹீரோ கிட்ட கமெண்ட்ஸ் கேட்பான், ஆமாம் நீ இதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், நான் என்னோடய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், அப்போ தான் என்னை ஒப்பா திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓ அப்போ அதுக்காக தான் இந்த காஸ்ட்யூம்லாம் போட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த சாங்க்கு 90s ஸ்டைல் ட்ரெஸ் தான் நல்லாயிருக்குன்னு திங்க் பண்ணி நான் இதை போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாள். நெக்ஸ்ட் இவளோட பர்ஃபார்மன்ஸை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும், நீ எந்த டிபார்ட்மெண்ட்மா அப்படின்னு கேட்கும்போது, நான் இப்போ வேணும் இந்த காலேஜில் படிக்காமல் இருக்கலாம், பட் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணி இந்த காலேஜில் ஜாயின் பண்ணி நான் ஷைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, பிரையானும் வந்து ஃப்ளாஷ் லைட்டோட தானே அப்படின்னு சொல்லவும், என்ன நீ என்ன வாட்ச்மேன் ஆவேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி துரத்தி அடிக்க போவான். இப்படி அவங்க ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறத அந்த பக்கமாக வர டாங் பார்த்து ஜெலஸ் ஆவான். நைட்டு மண்டுவும் பிரையானும் பைக் ரைட் போவாங்க. அப்போ மண்டு அவங்ககிட்ட, என்னோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, இந்த காஸ்ட்யூம்லாம் நான் அதுக்காகவே ஸ்பெஷலாக சூஸ் பண்ணேன், நான் என்னோடய வேல்யூவை சீக்கிரமே இன்க்ரீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை கேட்ட பிரியாணம், நான் சொன்னதை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீ தானே சொன்ன நமிதாவோட மார்க்கெட்டிங் பேக்கேஜ் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால தான் டாங் அவ கூட இருக்கான்னு சொன்னல, அப்போ நான் என்னோடய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணனா என்னால் நமிதாவை பீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவனும் நீ இதை ஒழுங்காக புரிஞ்சிக்கல, இப்போ நான் இதை எப்படி உனக்கு புரிய வைக்கணும்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லும்போது, நீ ஸ்மார்ட் பர்சன், ஸோ உன்னால் இந்த ஸ்டூபிடுக்கு புரிய வைக்க முடியும் என்னன்னு சொல்லு அப்படின்னு ஹீரோயின் மறுபடியும் கேட்கும்போது, இப்போ ஹீரோ அவள் பக்கத்தில் வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோட் என்டாகுது. ட்ராமாவை கண்டினியூஸாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.